வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்னைக்கு நம்ம இந்த மாங்காய் வச்சு ஒரு ஊறுகாயும் ஒரு ஸ்வீட்டும் பண்ண போகிறோம். மேங்கோ கேண்டியும் மாங்காய் ஊறுகாயும் பண்ணலாம். இந்த மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பு மீடியமாக தாங்க இருக்குது, ரொம்ப புளிக்கல, ரொம்ப புளிக்காமையும் இல்லை, மீடியமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாங்காய் வந்து ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, ஒரு 6 மாங்காய் கொடுத்தாங்க. நான் அதில் ரெண்டு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒன்று வந்து கேண்டிக்கும், ஸ்வீட் கேண்டி செய்ய போகிறேன். அதுக்காக இந்த ஷேப்பில் மாங்காய் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு நான் நல்லா ட்ரையாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நீட் ஷேப்பில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி நீட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஊறுகாய்க்கும் துண்டு துண்டாக பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி, ஈரம் இல்லாமல் நல்லா மத்தியானம் கட் பண்ண நான் அப்படியே விட்டுருக்கேன். ஈரம் இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள். தண்ணியிலேயே தண்ணியே இல்லாமல் ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் கேண்டி செய்யறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ கேண்டிக்கு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிற மாதிரி ஆஃப் பாயிலாக குக் பண்ணணும். அது பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சிட்டோம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம இந்த கேண்டி செய்ய போகிறோம் பாருங்கள். இதை போட்டு ஆஃப் குக்காக ஒரு குத்தி விட்டால் சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி தான். ஒரு ஆஃப் குக்கானோன்னு எடுத்துடணும். நம்ம எடுத்து வடிகட்டி வச்சிடணும் பாருங்கள். இப்போ இது நல்லா தண்ணியில் கொதித்து ஆஃப் குக் ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு போர்க்கால் நம்ம குத்தி பார்ப்போம். ஆஃப் குக் ஆகிடுச்சுன்னா கத்தியோ போர்க்கோ வச்சுட்டு குத்தி பார்க்கணும். நம்ம எடுத்துடலாம், அதை எடுத்து வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் கொதி வரட்டும் பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு பார்த்தீங்களா. இப்படி கொதிச்சுட்ருக்கும் போது நம்ம ஒன்று எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தோம்னா நசுங்கணும். ஒரு ஆஃப் பாயிலாக குக் ஆனோடனே நம்ம ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, ஒரு ஆஃப் பாயிலாக தான் அது குக் ஆகணும். இந்த ஹீட்லேயே அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்ம இந்த சூட்லேயே அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு வடிகட்டிடலாம். நம்ம இந்த மேங்கோ கேண்டி ரொம்ப நல்லாயிருக்குங்க, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம செஞ்சு வச்சு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வடிகட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மேங்கோ கேண்டி செய்ய போயெல்லாம் குக் ஆகிடுச்சு, அதை வடிகட்டிடுவோங்க. நம்ம இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் தண்ணி வச்சிட்டோம். அதில் முழுகிற அளவுக்கு 1/2 டம்ளர் சர்க்கரை போட்டுக்கிறோம் பாருங்கள். 1/2 டம்ளர் சர்க்கரை போட்டுட்டேன், நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் கொதிச்சோடனே நம்ம இதில் போட்டுடலாம். அதை 1/2 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கோம், இது நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம இந்த மாங்காயை அதில் கொட்டிடலாம். மாங்காயும் அதில் கொட்டிக்கும். இப்போ அது நல்லா அதில் சக்கரை பாகுலாம் இழுத்துக்கிட்டு அது நல்லா அது நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அதில் சர்க்கரையெல்லாம் நல்லா இழுத்துக்கும், உறிஞ்சிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். பக்கத்துலேயே நின்றுட்டு பார்த்து கிண்டி விட்டு ரொம்ப குழைய விட்டுறாமல் இறக்கணும் பார்த்து. சர்க்கரையில் இந்த மேங்கோ எல்லாம் நல்லா கொதிக்கிட்டு குதிச்சு வரட்டும். நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சர்க்கரை இல்லாது பாருங்க, அப்படியே துவண்டு விழுற மாதிரி இருக்கு பாருங்க. ஒன்று நம்ம எடுத்து தனித்தனியாக காய வச்சுங்க. ஒரு தட்டில் பரப்பி விட்டுலாம். தண்ணி இல்லாமல் அப்படியே எடுத்து இப்படி போட்டு வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் காய் தான், கொஞ்சம் பழமாட்டம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் இன்னும் கொஞ்சம் நல்ல எல்லோ கலராக இருக்கும். இது கொஞ்சம் காய் வாட்டமாக இருந்தது,
ஆனால் அந்த சர்க்கரையெல்லாம் ஏறி இதுவும் டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து நம்ம பரப்பி விட்டு பார்க்கலாம். தண்ணியே இல்லாமல் இப்படி ட்ரையாக நம்ம போட்டணும். இந்த சூட்லேயே ஹீட்லேயே நம்ம மேலே கொஞ்சம் சர்க்கரை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அதை அப்படியே அந்த ஹீட்லேயே ஒட்டிட்டு இன்னும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மேலே போட்டுட்டோன்னு வச்சுங்க, நல்லா அது கோட்டிங் ஆகிடும். அதை நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு தனித்தனியாக இருக்கிற மாதிரி பண்ணி ஃபேன் காற்றுலேயே காய வச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கேண்டி நல்லா காஞ்சி ட்ரையாக வெயிலில் வச்சோம்னா ஒரே நல்லா காஞ்சிடும். நம்ம இப்போ ஃபேன் காற்றுல வச்சுக்கோம் நைட்டு, நாளைக்கு வெயிலில் வைக்கலாம். பாருங்கள் இப்போ கேண்டி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பழம் செம்பழமாக இருந்ததுன்னு வச்சுங்க, ஒட்டு மாங்காய் பழமாக இருந்ததுன்னா எல்லோவாக இருந்திருக்கும். இது நான் கொஞ்சம் காய்வட்டமாக இருக்கும் போது இதில் செஞ்சுருக்கேன், அதனால் கலர் உங்களுக்கு அப்படி இருக்குது. இது நல்லா காஞ்ச உடனே பார்க்கலாம். நம்ம நான் இப்போ ஃபேன் போட்டுவிட்டு ஃபேன் அடியில் தான் வச்சுருக்கேன், நல்லா ட்ரை ஆகட்டும். நிறைய ஆகிறதுக்குள்ளே எங்கள் வீட்டில் பாதியை காலி பண்ணிட்டாங்க. வெயில் வச்சோம்னா இப்போ சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வெட்டி வச்சேன், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம், இல்லை கல் உப்பும் போடலாம், நம்ம வந்து சால்ட்டும் போட்டுக்கலாங்க. கல் உப்புனா கொஞ்சம் அரை கால் டம்ளர் அப்படி போட்டுக்கணும். கல் சால்ட்டு போடும்போது கொஞ்சம் கம்மியாக போடணும். போட்டுட்டு மிளகாத்தூளும் தேவையான அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். வெந்தயமும் கடுகும் வறுத்து பவுடர் பண்ணி போட்டு நம்ம வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஹீட் பண்ணி கடுகு தாளித்து கருவில் தாளித்து மேலே கொட்டி வச்சிட வேண்டியதாங்க. கைப்படாமல் இதை வந்து நம்ம ஒரு பீங்கானோ கண்ணாடியோ பாத்திரத்தில் மூடி வச்சிட்டோம்னா, ஒரு துணி போட்டு மூடி வச்சிடணும். ஆறினோடனே ஆறி 2 நாள் அப்படியே வெயிலில் திக்கி திக்கி வச்சோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள். கிளறி கிளறி விடணும். அப்பப்போ துணியை எடுத்துட்டு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம கைப்படக்கூடாது. ஒரு கட்டையால் கிளறி கிளறி விடணும். ஒரு 2 நாள் கழித்து பார்த்தோம்னா நல்லா சூப்பராக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும், கெடவே கெடாது. நல்ல வெளியிலே கூட வச்சுருக்கலாம், 1 இயர் ஆனால் கூட கெடாதுங்க. ஆனால் தண்ணி படாமல் இருக்கணும், கைப்படக்கூடாது. நம்ம இப்போ இதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாங்காயில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு 2 ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுருந்தேன் நம்ம அதில். நம்ம இதை வந்து ஒரு கண்ணாடி பாத்திரம் இல்லை மரப்பாத்திரம் அது மாதிரி தான் வைக்கணும். தற்போதைக்கு நான் எவர்சில் பாத்திரத்துலேயும் பக்கெட்டில் வைக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம் வறுத்துப்போம். வறுத்து பொடிக்கணும்ல, எப்பயுமே நம்ம ஊறுகாய்க்கு வந்து வறுத்து பொடிப்போம்ல, அதனால் வறுத்து பொடிச்சிடலாம். பொறிட்டோம் படப்படன்னு பொறிட்டு வேணும், வறுத்து பொடிச்சு போட்டுக்கலாம். நம்ம நல்லா படப்படான்னு பொறிஞ்சு வச்சு பாருங்கள். இதை பவுடர் பண்ணி நம்ம அதில் போட்டுக்கலாம். ரொம்பவும் தீயை விட்டுறக்கூடாது, கசக்கும். பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வறுப்பிட்டோடனே நுணுக்கே அதை போட்டுடலாம். இப்போ அது பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் போட்டுருவோம். மிளகாத்தூள் பார்த்துட்டு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த பவுடரையும் நம்ம வெந்தயமும் கடுகும் வறுத்து வச்சுருக்கோம் ஒரு 1 ஸ்பூன். அதையும் பொடிச்சு இதில் போட்டுட்டு எண்ணெய் தாளித்து மேலே கொட்ட வேண்டியதாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள் நான் வெந்தயமும் கடுகும் அரைச்சி போட்டுட்டேன், ஒரு 1 ஸ்பூன் அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா காரம் வந்து இன்னும் கூட 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் 2 ஸ்பூன் போட்டிருந்தேன் குட்டி ஸ்பூனால், இப்போ இன்னொரு ஸ்பூன் போட்டேன். இது நல்ல இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தாளித்து ஊற்றிக்கலாம். இதில் நம்ம 50 கிராம் எண்ணெய் விட்டுருக்கோம். இது நல்லா எண்ணெய் காயட்டும். பெருங்காயமும் இதில் ஆட் பண்ணணும். நம்ம பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போட்டால் ரொம்ப நல்லது. கட்டி பெருங்காயம் இல்லாதப்ப நம்ம இதில் 1/2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. என்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்குது, கட்டி பெருங்காயம் தீர்ந்துச்சு, அதனால் நான் தூள் பெருங்காயமும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நல்லா 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இல்லை பொரியட்டோம். நல்லா இந்த மசாலா மேலே அந்த எண்ணெய் எடுத்து ஊற்றிட்டோம். இப்போ பரட்டி விட்டுக்கலாங்க.
பாருங்க நல்லா பரட்டி எல்லாத்தையும் கலந்து விட்டு கொண்டுதோம். இந்த மாங்காய் வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மி தான், ரொம்ப புளிப்பு மாங்காய் இல்லை, மீடியமான புளிப்பு தான் இது. நல்லா கிளறி விட்டுட்டு பார்க்கலாம். இதை பாருங்க, இப்போ நம்ம காரம் அந்த எண்ணெய் எல்லாம் சேர்ந்து மசாலாலாம் சேர்ந்து அந்த பொடி வெந்தய பொடியெல்லாம் போட்டோம்ல, எல்லாம் சேர்ந்து எப்படி எம்மியாக இருக்கு பார்த்தீங்களா. ஊறுகா, இந்த ஊறுகா ஒரு வருஷம் ஆனாலும் கெடாதுங்க, நம்ம கை வைக்கக்கூடாது. இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஆறினோன்னு நம்ம எடுத்து போட்டு ஒரு மெல்லிசு துணி கட்டி நம்ம வெயிலில் காய வச்சு காய வச்சுட்டோம்னா சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடும். மாங்காய் பாருங்க, நம்ம மாங்காய் எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு ஆறினோன்னு நம்ம டப்பாவில் மாற்றிடலாங்க. மாங்காய் பார்க்கவே எம்மியாக எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கொஞ்சம் ஆறணும்னு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் வேறு பிளாஸ்டிக் டப்பாவில், கொஞ்சம் ஆறட்டுங்க. இப்போ நம்ம இந்த மாங்காவை இந்த டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். எல்லாம் இதையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். மேங்கோ ரெடி ஆகி நல்லா காஞ்சோன்னு பார்க்கலாம். இதுவும் ஊறுகாய் ரெடி ஆனோடனே நம்ம ரெண்டு நாள் காய வச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தோன்னே பார்க்கலாம். ஊறுகாய் ஸ்வீட்டும் ரெடி, ஸ்வீட் கேண்டி மேங்கோ ஸ்வீட் கேண்டியும் ரெடி, மாங்காய் ஊறுகாயும் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது காஞ்ச உடனே நான் காட்டுறேன் மறுபடியும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எப்படி இப்போ டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா உங்களுக்கு. நல்லா ஒரு நாள் பூரா வெயிலில் வச்சு காய வச்சாச்சு. இதே மாதிரி மாங்காய் ஊறுகாயும் நம்ம பார்க்கலாம். மேங்கோ கேண்டி பாருங்கள், ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு அப்பப்போ எடுத்து கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாங்க, ஸ்வீட்டாக நல்லாயிருக்குங்க. பாருங்கள், இன்றைக்கே எண்ணெய் பிரிஞ்சு சைடெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நாளைக்கு ஒரு நாள் மறுபடியும் நம்ம மேலே வச்சோம்னா மேங்கோ ரெடிங்க, மாங்காய் ஊறுகாய் ரெடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.